மிராக்கிள்ஸ் டி விநாயகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கவலை மருந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிற வீடியோ. காரணம் அங்கிதாவும் ஐயாசாமி சேர்ந்து அடிக்கிற காமெடி கலாட்டா அப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயாசாமி இன்னும் வரல, அங்கிதாவும் வரல. அங்கை கண்ணின் வேற முதல்ல அங்கவே இங்கவே மாத்திச்சு, பின்னாடி அதே அங்கிதான் மாத்திச்சு. நியூ இயர் எல்லாம் போயிருச்சு, கொஞ்சமாவது மாறி இருக்குன்னு நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். போன வாரம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? முன்னாடி பண்ண மாதிரியே தான், என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வா போலான்னு கூப்பிட்டுச்சு. நானும் நம்பி அது கூட சாயந்தரம் போனேன். அது வீட்டுக்கு போனால் யாரோ ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுகிட்டு இருந்துச்சு. அப்பா நான் அதிர்ச்சி ஆகிற மாதிரி முஞ்சி பூரா ரோஸ் போட்டோ கொட்டி வாய் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் அடித்து போட்டுருந்துச்சு. அங்கிதாவை பார்க்கணும்னு சொன்னால் நான் தான் அங்கிதான்னு சொல்லி காலையிலேயே வெக்கப்பட்டு கோலம் போட்டுச்சு. அப்படி என்ன மேக்கப்புன்னு கேட்டு அதுவே பதில் சொல்லிச்சு, சூப்பராக இருக்கேன். இல்லை பின்ன மேக்கப் மட்டும் அட்வான்ஸ் மட்டும் 10 lakhs கொடுத்துருக்கேன், மீதி 10 lakhs பாக்கி இருக்குன்னு அள்ளி விட்டுருச்சு. மொத்த கல்யாண செலவிட மேக்கப் செலவு அதிகமாக இருக்கும் போல, மொய்க்கவர் கிஃப்ட்டுன்னு எதுவும் எடுத்துக்கலையான்னு கேட்டேன். மேக்கப்பு சூப்பரானு சொல்ல வச்சேன், இல்லைனா மறுபடியும் முதல்லேருந்து மேக்கப் ஆரம்பிக்கும். அப்பான்னு அதிர்ச்சி, ஆனாலும் வெளியே காமிக்கக்கூடாது, மொய் கிஃப்ட்டு எல்லாம் ஓல்டு ஃபேஷன், நாம் போய் விழாவை சிறப்பிச்சுட்டு வர்றோம்னு சொல்லிச்சு. நாம் சொன்னால் கேட்கவா போதும் சரின்னு கிளம்பி போனேன். நேராக ஒரு கல்யாண மண்டபத்தில் நிறுத்துச்சு. பொண்ணு கிறிஸ்டியன் போல வெள்ளக்காரி பேர் மாதிரி இருந்துச்சு, பேர் தான் அப்படி, ஆனால் பொண்ணு நம்மூர் பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அதை பற்றியெல்லாம் எதையுமே கவலைப்படாமல் நேராக டைனிங் ஹாலுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போச்சு. அங்கே இருக்கிறவங்க வாழை இலையில் கொண்டு வந்து பிரியாணி வச்சாங்க, சிக்கன் 65 வச்சாங்க. பேசாமல் சாப்பிடாம ஏழரையும் கூப்பிட்டுச்சு. பாருங்கள் பக்கத்துலையில் பீஸே இல்லை, எனக்கு கொஞ்சம் வைங்க. பக்கத்துலையில் ஸ்வீட் இல்லை, அப்படியே எனக்கு கொஞ்சம் வைங்க. பக்கத்துலையில் ஐஸ்கிரீம் இல்லை, எனக்கும் வைங்கன்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்ட காரமாக இருக்குது, பிரியாணி வாசனையே இல்லை, புளியோதரையில் முட்டையை வச்சு ஏமாத்துற மாதிரி இருக்குது. என்ன கச்சேரி சத்தம்! தாஸ் மனோ பாலு ஜானுன்னு தெரிஞ்ச பேரே எதுவுமே இல்லை, தெரியாதவங்க போடுறாங்க. எனக்கு பிடிக்கல, வா போகலான்னு அலப்பறை பண்ணுச்சு. அப்போ உன் ஃப்ரெண்டு கல்யாணம் இல்லையா, சும்மா பிரியாணிக்கு தான் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தியான்னு கேட்டேன். வந்துடு, வேகமாக வெளியே போச்சு. பின்னாடியே யாரோ நில்லுங்கன்னு ரெண்டு பேர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சேரில் உட்காந்த ஒருத்தர் அங்கிதாவை பார்த்து உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னார். நான் கோவிச்சுக்கிட்டேன், காவிட்டுட்டேன். எதுவாக இருந்தாலும் இவள்கிட்ட பேசிக்கோங்கன்னு நைஸாக நழுவிடுச்சு. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இந்தாங்க ரெண்டு பேருக்கும் கவர், தேங்காய் சில்வர் கட்டு பழம் வெத்தலை எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு அங்கிதா பிடுங்கிட்டு ஓடி வந்துருச்சு. இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி வரும் பாருங்கள். முதல்ல ஐயாசாமி தான் வந்தான், வழக்கமாக பெய் வேசு போட்டுட்டு வருவான். இப்போ வித்தியாசமாக மாலை போட்டுட்டு சாமியார் மாதிரி வந்தான். நான் மாலை போட்டிருக்கேன், சாமி என் பேரில் ஐயாசாமி அஜக்தாகை அஜக்தாகைன்னு பாட்டு பாடிட்டே வந்தான். என்ன ஐயாசாமி குத்துப்பாட்டெல்லாம் ஜோராக இருக்குன்னு சொன்னான். உடனே குழந்தாய், அப்படியெல்லாம் சாமியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். அப்போ உள்குத்து இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போ அங்கிதா வந்துச்சு, கன்னத்தில் போட்டுக்கோங்க. அக்கா மேடம், தமிழ் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். அல்டா பிராணி துபாகூர் அங்கிதாவுக்கு சலாம். சின்ன வயசில் நான் ஸ்கூல் போகும்போது டாக்கு டக்கர் ஆகணும்னு, ஆனால் பிச்சு பிச்சு வரல. அப்புறம் இஸ்திரி படிக்கணும்னு ஆசை, அப்பாளிக்கா பெரிய டைரக்டர் ஆசைன்னு ஆசை. அங்கிதாவுக்கு கோபம் வந்துருச்சு, கரகம் பிடிச்ச பரதேசிக்கு ஸ்கூல் சொல்ல வருதா பாரு. ஸ்கூலாம் பிச்சு கிச்சு ஃபிசிக்ஸு, ஹிஸ்திரினா ஹிஸ்ட்ரி, டாக்கு டக்கரன்னா டாக்டரு, பைட்டா டைரக்டர்னா டைரக்டரு. இப்படி மொழியை சேர்த்து சொல்ல ஒருத்தர் வேணும், கொஞ்ச நேரம் சும்மா இரே ஐயாசாமின்னு சொல்லிச்சு. ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு வெளியே ஓடி போயிட்டு போன வேகத்தில் வந்தான். பக்கத்தில் இருந்த கடைக்கு தான் போயிட்டு வந்தேன், இந்தாங்க கம்முன்னு கொடுத்தா. நான் எங்கடா கம்மு கேட்டேன். அக்கா மேடம், நீங்கள் தான் கம் இருக்குன்னு சொன்னீங்க, நானும் பட்டிமன்றத்தை விட்டுட்டு உங்களுக்காக கம் வாங்கிட்டு கொடுத்துருக்குறேன். இவன் அலப்பறை தாங்க முடியல, ஒரிஜினல் சாமிகளே மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க, இவன் டூப்ளிகேட் சாமி வேஷத்தில் வேற இருக்கான். இந்த டுபாக்கூர் இந்த ரெண்டு ரவுடியும் வந்துட்டாங்க. இவன் மாலை போட்டு சாமி வேஷத்தில் இருந்தால் ரவுடிங்களுக்கு ஆசீர்வாதம் வேற பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் இவனை அடிக்காமல் தள்ளி போய் குசு குசுன்னு பேசிட்டு வந்தாங்க. வந்தவங்க ஏண்டா யாரை ஏமாத்துறேன், இது சாமி போட மாலை போடுற மாதமே இல்லையே, உன்னை தவிர யாரும் மாலை போடலை. அங்கிதா குறுக்க வந்து, நீங்கள் இப்போவா சரியாக வெளுக்கணும், ஓகேவா, ஸ்டார்ட் நவ். ஐயாசாமியை போட்டு வெளுத்தாங்க. ஸ்டாப் இட் ஐயாசாமி கத்தினா. என்னங்கடா இது, பேய் வேஷம் போட்டாலும் அடிக்கிறீங்க, சாமி வேஷம் போட்டாலும் அடிக்கிறீங்க, இப்போ என்னங்கடா காரணம்? அதுவா, ரொம்ப வெயிலாக இருக்குது, தேவையில்லாம மழை வந்து சூட்டை கிளப்பிச்சு, போர் அடிச்சுது, அதான் உன்னை ரெண்டு காட்டு காட்டி போகலான்னு வந்தோம். வந்த இடத்துல மாலை போட்டுட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருந்த, கன்ஃபியூஸ் ஆகி அப்புறமா தான் உன்னை வெளுக்கலான்னு முடிவு பண்ணினோம். இப்படித்தான் ரெண்டு பேரும் அவங்க பங்குக்கு எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.